சாந்தி. ஓம் சாந்தி. 22 ஜூலை குருவாருடைய நாளாக உள்ளது. பாபாவனுடைய முரளியும் தொடர்கின்றது. குருவாரை சத்குருவார் என்றும் சொல்கின்றோம், பிரகஸ்பத்வார் கிழமை என்றும் சொல்கிறோம். இதற்கான காரணம், விருக்ஷபதி பாபா கல்ப விருக்ஷத்தினுடைய பதி, தலைவன் மற்றும் விதையானவர், அதிகாரி மற்றும் படைப்பாளர். அவர் வந்து உங்களுக்கு நேரடியாக ஞானம் கொடுக்கின்றார், உங்களுக்கு படிப்பிக்கின்றார். அவருடைய தசை உங்கள் மீது வந்துள்ளது, அதாவது அவருடைய வைப்ரேஷனில் நீங்கள் இருக்கின்றீர்கள். நானே தான் சதுகுரு. குருமார்கள் அநேகம் பேர் இருக்கின்றார்கள். நான் சதுகுரு, வந்து உங்களுக்கு சத்கதிக்கான மார்க்கம் சொல்கின்றேன். இந்த கல்ப விருட்சத்தினை தான், இதனின் முதல் இடை கடையினை நீங்கள் இப்பொழுது தெரிந்துள்ளீர்கள். ஏனென்றால் நான் இதனுடைய விதை, எனக்குள் தான் இந்த முழு ஞானமும் உள்ளது. வேற எந்த மனிதனிடத்திலேயோ சாஸ்திரத்திலேயோ இந்த ஞானம் கிடையாது. தேவதைகள் ராஜ்யம் எப்படி அடைந்தார்கள், பகவான் எப்படி வருகின்றார், குப்தமான ரூபத்தில் ராஜ்யம் ஸ்தாபனை செய்கின்றார், மகா விநாசம் செய்விக்கிறார். பாபா சொல்கிறார், இந்த சங்கம யுகத்தினுடைய மிகப்பெரிய புகழ், இதில் விருக்ஷபதி நான் வந்து உங்களுக்கு சத்திய ஞானம் கொடுக்கின்றேன். இது சங்கம யுகம். ஆத்மாக்களாகி நீங்கள் வெகு காலமாக என்னிடமிருந்து பிரிந்திருந்தீர்கள். யார் முதலில் பிரிந்தார்களோ அவர்களே முதலில் வந்து என்னை சந்திக்கின்றார்கள். எனவே இதனை சங்கமம் சொல்கிறோம். அவர்களோ கங்கை மற்றும் கடலுடைய சங்கமத்திற்கு மிகவும் மகத்துவம் கொடுக்கிறார்கள். கங்கையில் ஸ்நானம் செய்ய போறாங்க பாவனமாகுவதற்கு. ஆனால் உண்மையிலும் உண்மையான ஞான கங்கைகள் நீங்களே. நீங்களே அனைவருக்கும் ஞான அமிர்தத்தில் ஸ்நானம் செய்விக்கின்றீர்கள். அனைவரையும் புண்ணிய ஆத்மா ஆக்குகிறீர்கள். சத்கதிக்கான மார்க்கம் காட்டுகின்றீர்கள். நான் வந்திருக்கின்றேன், உங்கள் முன்னால் அமர்ந்துள்ளேன். நான் இந்த அழிவில்லாத ருத்ர ஞான யக்ஞம் படைத்துள்ளேன். கீதா ஞானம் இதில் கொடுக்கப்படுகின்றது. அவர்களோ ஸ்ரீ கிருஷ்ணருடைய பெயரை போட்டுவிட்டார்கள். ஸ்ரீ கிருஷ்ணர் எந்த யக்ஞமும் படைக்கவில்லை, நான் யக்ஞம் படைத்துள்ளேன். ஸ்தாபனை நடந்து கொண்டிருக்கின்றது இதனால், மேலும் மகா விநாசமும் ஆகிவிடும். நீங்கள் அனைவரும் பார்த்து கொண்டே இருப்பீர்கள். எப்படி கல்ப முதலில் நடந்திருந்ததோ அதே போல விளையாட்டு முடிவடைந்துவிடும். அது நடந்தே தீரும். மிக நல்ல விஷயம் சொல்கிறார், எப்பொழுது நீங்கள் அனைவரும் ஞானம் மற்றும் யோகத்தில் சம்பூர்ணமாகுவீர்களோ, இப்போ உங்களுக்காக சம்பூர்ண பாவனமான உலகம் வேண்டும். ஸோ பழையதனுடைய விநாசம் செய்வித்தே தான் தீரணும். விநாசத்தினுடைய விஷய பாபா தினமும் சொல்கிறார், இதனால் பயப்படாதீர்கள். ஆனால் நாம் விநாசத்திற்கு முதலில் தயாராகணும். ஏனென்றால் சொர்க்கத்தில் போகணும். இது ஞானம் உங்களுக்கு மட்டுமே தான் கிடைக்கின்றது. இந்த தேவதைகளிடத்திலும் இல்லை, ரிஷிகளிடத்திலும் கிடையாது. தேவதைகளிடத்தில் ஒருவேளை ஞானம் இருந்தால் நம்ம ராஜ்யம் கிடைக்கும். பிறகு நாம் கீழே இறங்கி அனைத்தை இழந்து விடுவோம் என்று. இப்போ ராஜ்யத்தினுடைய சுகமே சென்றுவிடும். உங்களுக்கும் ஞானம் உள்ளது, நமக்கு ராஜ்யம் கிடைக்கும் பிறகு நாம் கீழே இறங்குவோம் என்று. ஆனால் உங்களுக்கு டிராமாவுடைய முழுமையான ஞானம் உள்ளது. எனவே இதனால் நீங்கள் குழப்பம் அடைவதில்லை, நீங்கள் ஆனந்தம் அடைகிறீர்கள். மேலும் இந்த நேரம் சிரேஷ்ட முயற்சி செய்கின்றீர்கள். பாபா சொல்கிறார், உங்களுடைய அவஸ்தை மிகவும் நன்றாக இருக்கணும், செக் பண்ணுங்கள். இந்த நேரம் சரீர விட்டோம் என்றால் நம்முடைய பதவி என்ன ஆகும்? மிகவும் அந்த நாட்களில் பாபாவுடைய விஷயம் நிறைய இருந்தது. தன்னுடைய சார்ட் வைக்கணும், நாம் எவ்வளவு நினைவில் இருக்கின்றோம், எவ்வளவு சோல் கான்சியஸாக இருக்கின்றோம். சோல் கான்சியஸாக இருந்தோம் என்றால் நினைவு சகஜமாகிவிடும், இல்லை என்றால் நினைவு கடினமாகிவிடும். நிறைய குழந்தைகள் பாபாவிடம் கேட்குறாங்க, பாபா நாங்கள் ரொம்ப நாட்களாக மிக நன்றாக இருக்கிறோம், பிறகு திடீர் என்ன நடக்கிறது தெரியவில்லை, குஷியினுடைய அளவே போய்விடுகிறது, குஷி இருப்பது இல்லை, முயற்சி நடப்பதில்லை. இப்போது எங்களுக்கு அப்படி ஏதாவது விதி சொல்லுங்கள், நாங்கள் நல்ல முயற்சி செய்து லக்ஷ்மி நாராயணரை போல ஆகுவதற்கு. பாபா சொல்கிறார், ஆமாம் குழந்தைகளே, அதுதான் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றேன். ஆனால் உங்களுக்கு இந்த மாயாவுடன் யுத்தமும் கூட நீங்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். நீங்கள் மாயாவை வெற்றி அடையணும், தோல்வி அடையாதீர்கள். விருக்ஷபதியினுடைய தசையும் அவர்கள் மீது இருக்கின்றது. ஆழமான ரகசியம், யார் ஆத்ம அபிமானியாக இருக்கின்றார்கள்,
என்னுடன் புத்தியோகம் ஈடுபடுத்துகிறார்கள். பாருங்கள், எப்படி ஒரு மனிதன் இருக்கிறார்கள் என்றால், அவர்களுடைய பழைய தேக உறவுகளிலிருந்து உறவு துண்டித்து விடுகிறது அல்லவா? அதே போல நீங்கள் இப்போது உயிருடன் வாழ்ந்தாலும் தேகம் தேக உறவுகளை மறந்து விடுங்கள். இருப்பது அவர்களிடத்தில்தான், ஆனால் புத்தியோகம் அவர்களிடத்திலிருந்து விலக்கணும். மேலும் என்னையே நினைவு செய்யுங்கள். எவ்வளவு உங்களுடைய நினைவு அதிகமாகுமோ நீங்கள் மிகவும் குஷியில் இருப்பீர்கள். ஏனென்றால் சுமை நீங்கிவிடும், உங்களுடைய அத்தீந்திரிய சுகம் அதிகமாகிக் கொண்டே போகும். எனவே உங்களுடைய இந்த அத்தீந்திரிய சுகத்தை பாடப்படுகிறது. அத்தீந்திரிய சுகத்தை கேட்க வேண்டுமானால் கோப கோபிகைகளிடம் கேளுங்கள் என்று, அவர்களிடம் கேளுங்கள். யார் ஆத்ம அபிமானியாக இருக்கிறார்கள், யார் யோக யுக்தாக இருக்கின்றார்கள், பாபா மிக நல்ல இவ்விதமாக நமக்கு ஆன்மீக உரையாடல் செய்விக்கின்றார். ஒரு விஷயம் மிக நன்றாக பாபா சொல்கிறார், இப்போது ஏழைகளுக்கு பாபா ஞானம் கொடுக்கின்றார். ஏழைகளுடைய நம்பர் இது, உங்களுக்கு ராஜ்யம் கொடுக்கின்றேன். ஏனென்றால் ஏழை குழந்தைகள் சீக்கிரமாக பலியாகிறார்கள், அனைத்தையும் சமர்ப்பணம் செய்கிறார்கள். நான் ருத்ரையா யஜ்யம் படைத்துள்ளேன், அங்கு காட்டுறாங்க குதிரையை சுவாகா செய்வதாக. இந்த ரதம் உங்களுடைய குதிரையாகும் சரீரம், இதனை சுவாகா செய்யுங்கள். அதாவது சோல் கான்சியஸ் ஆகணும். இப்போ ஏழை குழந்தைகள் தான் இதை செய்கிறார்கள். கடைசியில் செல்வந்தர்களுடைய நம்பர் வரும், அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இப்போ கொஞ்ச நேரத்திற்காக பாபா நம் அனைவரையும் மிக ஆழமான விஷயங்களை சொல்கிறார். நாம் செக் பண்ணுவோம், நமக்கு அத்தீந்திரிய சுகம் இருக்கின்றதா? ரகசியம் நேரடியாக உள்ளது. யாருடைய மனம் சாந்தியாக இருக்குமோ, யார் தேக உணர்வை விடுத்து சோல் கான்சியஸ் மற்றும் யோகயுக்த் இருப்பதற்கான மிக நல்ல அபியாசம் பயிற்சி செய்கின்றார்களோ அவர்களுக்கு மிகுந்த குஷி இருக்கும். குஷி சூக்ஷமமாகிவிடும், அத்தீந்திரிய சுகம் அதிகமாகிவிடும். ஒரு அத்தீந்திரிய சுகம் ஒன்று, இன்னொன்று பரமானந்தம். ஆத்மாவிற்கு இங்குதான் கிடைக்கின்றது வரதானம். முதலாவது ஸ்ரீமத்தனுடைய அஸ்திவாரத்தை பக்கா செய்விக்கக்கூடிய உறுதிப்படுத்தக்கூடிய சகஜ யோகி பவ. முதலாவது ஸ்ரீமத், தன்னை ஆத்மான் புரிந்து என்னை நினைவு செய்யுங்கள். இதில் தான் எல்லாமே உள்ளது. ஒருவேளை இதனை நாம் மிகவும் பிராக்டிஸ் செய்கின்றோம் என்றால் நம்முடைய அஸ்திவாரம் மிகவும் உறுதியாகிவிடுகிறது. எந்த ஒரு சக்தியும் நம்மை அசைக்க முடியாது. மாயா நம்மை எதுவுமே கெடுக்க முடியாது. மேலும் ஒரு தடவை இந்த அஸ்திவாரம் உறுதியாகிவிட்டது என்றால் பிறகு நாம் சகஜ யோகி ஆகிவிடுகின்றோம். ஸ்லோகன், நம்முடைய கர்மம் எதுவோ அது நம்முடைய ஸ்திதியை காட்டக்கூடிய கண்ணாடியாகும். எனவே சிரேஷ்ட கர்மத்தின் மூலமாக சிரேஷ்ட ஸ்திதியை பிரத்யக்ஷம் செய்யுங்கள். இன்றைய நம்முடைய அபியாசம் பயிற்சி இருக்கும், நான் ஆத்மா, மிக நல்ல ஃபீலிங், மாஸ்டர் ஞான சூரியன், மேலும் சர்வசக்திவான் தலை மீது குடை நிழலாக இருக்கின்றார். எப்படி நாம் அவருடைய வைப்ரேஷனில் வாழ்கின்றோம் இருக்கின்றோம், அவரின் தொடர்பில் வாழ்கின்றோம். அப்போ பிரகஸ்பதியினுடைய தசை நம் மீது இருக்கும். மேலும் வேற எந்த தசையும் நெகட்டிவிட்டி நம் மீது தன்னுடைய பிரபாவத்தை தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. ஓம் சாந்தி.